பொல்யூஷனை கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாப் பண்ண என்னோட சாய்ஸ் EVX-ஆ. என்னோட சாய்ஸும் EVX-ஆ எலக்ட்ரிக் பைக். மாற்றத்திற்கு தயாராகுங்கள். EVX-ஆ எலக்ட்ரிக் பைக். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நாவடக்கம் இல்லாமல் கடந்த 3 வருடமாக பொறுப்பேற்ற பிறகு ஒரு தோழமை உணர்வு கூட கிஞ்சித்தும் இல்லாமல் ஒரு கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்காமல் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு வகையில் திரு அண்ணாமலையுடைய அந்த ஒரு செயல்பாடு என்பது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிக்கிற கதையாக மறைந்த தலைவர். பொதுவாகவே மறைந்தவர்களை பற்றி நாம் வந்து விமர்சனம் செய்யக்கூடாது, ஆனால் மறைந்த தலைவர் இன்றைக்கும் உலக முழுமையும் உள்ள 10 கோடிக்கு மேற்பட்ட அனைத்து இந்திய 10 கோடிக்கு மேற்பட்ட தமிழக மக்களுடைய நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருக்கின்ற எங்களுடைய இதயதுவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எங்களுடைய இதயதுவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்று சொல்லும்போது இந்த போயஸ் கார்டன், ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் என்று சொல்வார்கள். அதே போல் எல்லா சாலைகளும் போயஸ் கார்டன் நோக்கி என்ற வகையிலே இதயதுவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை முன்னாள் பிரதமர்கள், இந்நாள் பிரதமர்கள், அதே போன்று மூத்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு அதவணி போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய இல்லத்திலே சந்தித்து இதயதுவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், இந்தியா முழுமைக்கும் இல்லை உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு தலைவர் என்கின்ற வகையிலே அவருடைய புகழ் மாலை இன்றைக்கும் அவருடைய வரலாறு அந்த புகழ் மாலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த 3 வருடம் கத்துக்குட்டியாக இருக்கின்ற திரு அண்ணாமலைக்கு ஒரு வரலாறும் தெரியாது, அதே போல் ஒரு பாரம்பரியம் தெரியாது. தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவ்வப்போது சேற்றை வாருகின்ற அந்த செயல் என்பது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாகும். அதுவும் மறைந்த தலைவரை பற்றி ஒரு தனியார் நாளிதழுக்கு, அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அந்த நாளிதழுக்கு அளித்த பேட்டியிலே அம்மாவை குறித்து அதை விமர்சனம் செய்வது என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒவ்வொரு தொண்டரும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொதித்து போயிருக்கின்ற நிலையை இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு உருவாக்கியிருக்கின்றார்கள். பொதுவாக இதற்கு முன்பாக இருந்த தலைவர்கள், பிஜேபியினுடைய தலைவர்கள், குறிப்பாக திரு பொன் ராதாகிருஷ்ணன், அதே போல் தற்போதைய ஆளுநராக இருக்கின்ற திருமதி மாண்புமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அதே போன்று திரு முருகன் அவர்கள், அவர்கள் காலகட்டத்தில் எல்லாம் ஒரு தோழமை உணர்வோடு ஒரு கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து ஒரு கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு விமர்சனம் செய்யாமல் ஒரு கூட்டணி தர்மத்தின் அடிப்படையிலே ஒரு ஒற்றுமையாக இருந்த நிலைமை. ஆனால் இந்த அண்ணாமலையை பொறுத்தவரை பொறுப்பேற்ற நாளிலிருந்து தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு பிரதானமாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு ஒரு கூட்டணி தர்மத்தை மீறிய செயலாகத்தான் நிச்சயமாக இது நாம் வந்து பார்க்க முடியும். பொதுவாகவே இப்படிப்பட்ட விமர்சனங்கள், பொதுவாக ஒரு மறைந்த தலைவரை பற்றி, அது எங்கள் 1.5 கோடி தொண்டர்கள் வர இருக்கிற நிலை, 2 கோடி தொண்டர்கள் உருவாகிற நிலையில் அந்த எடப்பாடியாரான பொதுச்செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு 1.5-2 கோடி தொண்டர்களாக அதை உயர்த்தியிருக்கின்றார்கள். எனவே அந்த 2 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு வந்து ஒரு மிகவும் வந்து ஒரு மனம் பாதிக்கின்ற வகையில் மறைந்த தலைவர் இதயதும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை விமர்சனம் செய்வது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக ஒவ்வொரு தொண்டரும் கருதுகின்றான். அந்த அடிப்படையிலே இதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும், அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் திரு நட்டா அவர்களும் உரிய வகையிலே திரு அண்ணாமலையை கண்டிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு கூட்டணி தர்மத்தை நாங்கள் கடைபிடித்து வருகின்ற நிலையிலே அந்த கூட்டணி தர்மத்தை மீறுகின்ற செயல் என்று திரு அண்ணாமலை மீறும்போது அப்போது கூட்டணி தொடர்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்விக்குறி நிச்சயமாக எழும். எனவே இதற்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் திரு அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும், அதே போன்று திரு நட்டா அவர்களும் தான். எனவே இது வந்து ஒரு கடந்த 3 ஆண்டுகளாக அவருடைய செயல்பாடுகள் பார்க்கும்போது
நிச்சயமாக கூட்டணி தர்மத்திலே உள்ள நம்பிக்கை உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாகத்தான் அண்ணாமலையினுடைய அந்த நிலைமை இருக்கின்றது. அதே போன்று கொஞ்சம் கூட முன்பெல்லாம் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் சரி, அதே போல் திரும்ப தமிழிசை ஏதாவது கவர்னராக இருந்தாலும் சரி, முருகன் ஒரு மாநில தலைவர் என்ற தகுதிக்கு உரியவர்களாக இருந்தார்கள். ஆனால் கிஞ்சித்தும் கூட ஒரு மாநில தலைவருக்கு தகுதி இல்லாதவர் தான் இந்த அண்ணாமலை. எனவே தான் வாய்க்கு வந்தபடி பேசுவது. அப்புறம் திமுக வந்து நம்முடைய பிரதான எதிரி திமுக, அவர்களை வந்து விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு ஒரு தோழமையை போய் விமர்சனம் செய்வது என்பது நிச்சயமாக எந்த நிலையிலுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாகத்தான் நிச்சயமாக நாங்கள் வந்து கருதுகின்றோம். அந்த வகையில் வந்து அண்ணாமலை வந்து இந்த பேச்சு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் வந்து மீண்டும் சொல்கின்ற வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அண்ணாமலை ஒன்று நினைக்கிறார், என்ன கனவோ, இன்றைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் ஒரு கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் ஒரு அந்த கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்றால் அது என்ன இருக்குது? அப்போது இவருடைய செயல்பாடு பொறுத்தவரை நாம் பார்க்கும்போது பிஜேபி அதிமுக தொடரக்கூடாது, பிஜேபி அதிமுக தொடரக்கூடாது, அதே நேரத்தில் வந்து பிரைம் மினிஸ்டராக வந்து திரு நரேந்திர மோடி வரக்கூடாது என்ற ஒரு நிலையில் தான் இவர் வந்து போகிறாரா அண்ணாமலை? அப்படி தான் தெரியுது இன்றைக்கி. அந்த நிலையில் தான் இன்றைக்கு வந்து திரு அண்ணாமலையுடைய பயணம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்குது. ஒட்டுமொத்தமாக இங்கே தமிழ்நாட்டு மக்கள் சரி, வர தேர்தலில் கிட்டத்தட்ட 30 இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் தேர்தல் வைத்தால் கூட 30 நாடாளுமன்ற தொகுதிகளை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வந்து கைப்பற்றுறோம். முழுமையாக 40 தொகுதிகளும் கைப்பற்றுகின்ற நிலைமையை வந்து உருவாகின்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படுகின்ற ஒரு நிலை இருக்கும்போது வேண்டுமென்றே வந்து வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைக்கின்ற கதையாக அண்ணாமலையினுடைய அந்த செயல்பாடு இருக்க தான் இன்றைக்கு எல்லோருமே இன்றைக்கு கருதுகிறோம். அப்போ இவருடைய எண்ணம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து பிஜேபி அதிமுக கூட்டணி சீட்டு வரக்கூடாது, அது அப்படி அதனுடைய எண்ணம் என்னென்னா பிரைம் மினிஸ்டர் வந்து நரேந்திர மோடி வரக்கூடாது. அப்படி தானே இவருடைய செயல்பாடு இருக்குது? அப்படி தானே இன்றைக்கி வந்து எல்லோருமே இன்றைக்கி பார்க்குற பார்வையாக இன்றைக்கி அவருடைய செயல்பாடு கூட்டணி இருந்து கொண்டு கூட்டணி தர விமர்சனம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாக இருக்குது. சரி, இவர் வந்து கர்நாடகா போனார் பொறுப்புக்கு. கர்நாடகாவை போயிட்டு நான் கர்நாடகா ஜெயிச்சிச்சா? கர்நாடகா போன ராசி அம்பவாயி போச்சு. கர்நாடகா கிட்டத்தட்ட வந்து 40% கமிஷன் அந்த அசோசியேஷனே கடிதம் எழுதியிருக்காங்க, தயவுசெய்து வந்து ஓட்டு போடாதீங்க, ஏன்னா 40% கமிஷன் வந்து இதுவரையில் எந்த கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி வாங்கினது கிடையாது. இந்த மாதிரி பிஜேபிக்கும் 40% வாங்குச்சு. ஏன் அதை பற்றி பேச வேண்டியதான அண்ணாமலை இது ஊழல் பற்றி பேசுகிறார்ல. இவர் போன மாநிலம் கர்நாடகா, அந்த மாநிலத்தில் வந்து 40% வாங்கிட்டு ஒரு கான்ட்ராக்டரை வந்து தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்கள. அப்போ வந்து அதுக்கெல்லாம் வந்து அது அந்த கவர்மெண்ட்டை பற்றி பேசுங்க, 40% ஊழல் பற்றி. ஆனால் ஒரு மறைந்த தலைவரை பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத வன்மையான ஒரு கண்டிக்கத்தக்க விஷயமாகத்தான் கிடைக்கிறேன். சரி, இதுவரையில் வந்து சட்டமன்றத்தில் போக முடிஞ்சுதா? சட்டமன்றத்தில் 20 வருஷத்துக்கு பிறகு அங்கே பிஜேபி 4 சீட்டு வந்து அசம்பிளியில் இருக்குன்னா அதற்கு யார் காரணம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே காரணம். அதை கூட வந்து மறுப்பார் அண்ணாமலை, திரு அண்ணாமலை. அப்படி வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி எங்கள் தலைமையிலான கூட்டணியில் இருக்கும்போது தான் பிஜேபிக்கு வந்து ஒரு அடையாளம் இருக்கும். எனவே அந்த வகையில் வந்து ஒரு அடிப்படையான விஷயத்தை கூட மறந்து இப்படி வந்து ஒரு கூட்டணியை வந்து முறிக்கின்ற செயலாக இன்றைக்கு அண்ணாமலை வந்து இன்றைக்கி வந்து ஈடுபடுவதுதான் இன்றைக்கு வந்து திரு அமித்ஷாவும் திரு நட்டாவும் அவர்கள் வந்து கண்டிக்க வேண்டும் என்பது தான் இன்றைக்கு வந்து முழுமையான அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. இல்லைனா வந்து ஒரு கூட்டணி குறித்து வந்து நான் சொல்ல தேவையில்லை, அது வந்து உரிய நேரத்தில் எங்கள் கட்சி முடிவு செய்யும். இந்த போக்கு தொடர்ந்தால் அண்ணாமலை பேச்சு எங்கள் கட்சி விமர்சனம் செய்கின்ற வகையில் இந்த போக்கு தொடர்ந்தால் கூட்டணி குறித்து நாங்கள் என்ன செய்யணும், மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு எங்களை வந்து அகில இந்திய தலைவர்கள் தள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க நல்லா இருக்காங்க எங்கிட்ட. அகில இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா திரு அமித்ஷாவும் திரு நட்டாவும் அதே போல் பிரதமர் மோடி அவர்களும் மோடி அவர்களும் எங்கள் கட்சியோடு நல்லா இருக்காங்க, எங்கள் தலைவரும் நல்லா இருக்காங்க. ஆனால் இந்த அண்ணாமலை வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இந்த மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலையில் வந்து இந்த கருத்துக்கள் வரும்போது இதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது ஒரு டெல்லியில் இருக்கின்ற பிஜேபி தலைவருடைய ஒரு கடமையாக இருக்கும். அதுதான் நான் இந்த நேரத்தில்
சொல்ல கடமைப்பட்டிருக்கின்ற, அதே போல் வந்து வேற கேள்வி கேளுங்க. ஏப்ரல் 26ஆம் தேதி திரு எடப்பாடி பழனிசாமி நீங்க உட்பட எல்லாருமே டெல்லிக்கு போனீங்க, அமித்ஷா அவர்களை பாத்தீங்க, திரு அண்ணாமலையும் அந்த சந்திப்பில் இருந்தாரு. அதற்கு முன்னதாக இருவேறு கருத்துக்கள் இருந்தது, கருத்து முரண்பாடுகள் இருந்தது. அந்த சந்திப்புக்கு பிறகு சமரசமாயிடும் எதிர்பார்க்கப்பட்ட போது மீண்டும் இந்த மாதிரி பேசுறதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல, அதுதாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அங்க வந்து ஒண்ணும் சமரசம் ஒண்ணும் பண்ணலங்க, புரியுதுங்களா? இல்லை, ஒரு ஒரு பொதுச் செயலாளரின் அடிப்படையில் மரியாதை நிமித்தமாக வந்து அண்ணன் எடப்பாடியார் கழக பொதுச்சேர்வு சந்திக்க போனார். ஸோ அந்த நேரத்தில் வந்து அவரும் வந்தார், பிஜேபி லீடரும் இருந்தார் அவர். அதனால் இது ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை வந்து யார் உருவாக்குறாங்க அதான் முக்கியம். நாங்கள் ஏதாவது பேசுகிறோமா? எங்கள் தரப்புலேருந்து பிஜேபி விமர்சனம் பண்ணுறதில்லை, ஆனால் எங்கள் கட்சியை வந்து சீண்டு போகும் தான் நாங்கள் ரியாக்ட் பண்ணுறோம். அப்போது இதெல்லாம் வந்து ஒரு லிமிட் இருக்குது, இதுக்கு மேலே நாங்கள் பார்க்க முடியாது. அதனால் வாய் அடக்கிட்டு ஒழுங்காக நீங்கள் வந்து அந்த கூட்டணி தர்மத்தை கடைபிடித்தா அந்த அடிப்படையில் வந்து நல்லது. அது இல்லைனா வந்து இல்லைன்னா எங்களுக்கு இழப்பே கிடையாது, எங்களுக்கு இழப்பே கிடையாது. அதை வந்து டெல்லியும் உணர்ந்துருக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து இப்போ இவர் பேசின பேச்சு வந்து கண்டிப்பாக வந்து நிச்சயமாக வந்து திரு அமித்ஷா அவர்களும் அதே போல் திரு நட்டா அவர்களும் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த சந்திப்பில் இந்த பிரச்சனையை சொன்னீங்களா? மாநிலத்தில் இந்த மாதிரி மாநில தலைவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு, கூட்டணிக்குள்ள சலசலப்புகள்லாம் நாங்கள் சந்திப்பின் போது இல்லைங்க, நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ வெளிப்படையாக தெரியுது இல்லையா? வெளிப்படையாக அவர் வந்து அம்மாவை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணும்போது எந்த அதிமுக தொண்டை தாங்கிக்க முடியும் சொல்லுங்கள்? தாங்கிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி 2 கோடி தொண்டர் இன்றைக்கி குதிச்சிருக்காங்க. இன்றைக்கி அவங்களுடைய கேள்வி என்னென்னா, அவர் பிஜேபி தலைவராக இருந்துட்டு அம்மா பற்றி விமர்சனம் பண்ணுவார், கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணார், கூட்டணி தேவையான்றா நமக்கு. அப்போ அப்படி அப்படி இல்லை, அதுதான் இல்லை அதுதான் சொல்கிறேங்க. இப்போ எழுத்தம் கவுத்தரெலாம் பண்ணக்கூடாதுங்க, புரியுதுங்களா? எடுத்த கவுத்தெல்லாம் பண்ணக்கூடாது இல்லை, அதுதான் சொல்ல எடுத்த கவுத்தம் பண்ணக்கூடாது. அதுதான் அதுக்கு மேலே அதுதான் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து சொல்கிறேன் நான். இப்போ ப்ரெஸ்ஸை வந்து கடுமையாக கண்டிக்கிறோம், கடுமையாக கண்டிக்கிறோம். அவங்க பிஜேபி தோழ பண்ணுறதால எதுவும் பேசுவோம்னு சொல்கிறமானவங்க இல்லையே, கடுமையாக கண்டிக்கிறான்னு அர்த்தம். இந்த குரல் வந்து கண்டிப்பாக டெல்லிக்கு கேட்கும், அதன் அடிப்படையில் நடவடிக்கை இருக்கும் என்றால் இல்லைங்க. இப்போ வந்து இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இப்போ வந்து ஒரு கருத்து அம்மாவை பற்றி சொல்லும்போது கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சிட்டோம். வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்து நான் தான் சொல்லிட்டேனே, இப்போ இந்த இந்த மாதிரி பேச்சு தொடர்ந்தால் கூட்டணி இருக்கா இல்லையான்றது முடிவு செய்ய வேண்டியது யார்? அவங்க தான் முடிவு செய்யணும். எங்களுக்கு இல்லைங்க, இல்லைங்க இப்போ யாராக இருந்தாலும் ஒரு இல்லைங்க ஒரு இல்லை இல்லை ஒரு இல்லை 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 ஒரு நட்பு ரீதியாக இல்லை இல்லை நட்பு ரீதியாக நட்பு ரீதியாக யாரும் இலக்க தயாராக அப்படி நட்பு ரீதியாக வந்து இலக்க தரலும்போது அதுக்காக எங்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டு நாங்கள் கூட வச்சுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு. அதனால் அதுக்கு ஒரு எல்லை உண்டு, அதனால் அந்த எல்லை வரல பார்ப்போம், புரியுதுங்களா? அதுக்கு அது அந்த முடிவுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இப்போ கூட்டணி பொறுத்தவரையில் இறுதி செய்கிறதெல்லாம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இல்லையா? நேஷனல் லீடர்ஸ் எல்லாம் டெல்லியில் தான். அண்ணாமலை ரோல்லாம் ஒன்றும் கிடையாது, இல்லை அண்ணாமலை ரோல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இவர் சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன கேட்டீங்க, இல்லை அவரை பொறுத்தவரை வந்து அவர் மேலே உள்ளவங்க கூட்டணி தொடர்ந்து நினைக்கிறாங்க, ஆனால் இவர் வந்து அதிமுகோட கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ இருக்கக்கூடாதுன்னு நினச்சா வாட் இஸ் தி இன்டென்ஷன் ஆஃப் தி பிஜேபி லீடர், ஸ்டேட் லீடர்? அப்போ பிஎம்ஓ வந்து நரேந்திர மோடி வந்து வரக்கூடாது, ஏன்னா எங்களோட நான் 40 சீட் வர முடியும் இல்லை எங்களோட இல்லை இல்லைங்க டீமா ஏ டீமான்றது நீங்கள் போய் அவரை கேளுங்க, புரியுதுங்களா? இப்படி சொன்னார் அவர், நீங்கள் போய் அவரை கேளுங்க, நீங்கள் அவர் சொல்லுவார். அதை நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கூட்டணி தர்மம் அதை கடைபிடிக்கணும். இப்போ காங்கிரஸில் வந்து எவ்வளோ முரண்பாடு இருந்து, எமர்ஜென்சி அன்னைக்கு கொண்டு வந்த பிறகு எமர்ஜென்சி வந்தது இல்லையா? எமர்ஜென்சி அன்னைக்கு வந்து திமுக எடுத்தது,
அன்னைக்கு முழுமையான அளவுக்கு வந்து அன்னைக்கு மிசாலை போட்டான்றாங்க. அதே போல் வந்து பல கொடுமைக்கு ஆளாகும் சொல்லி திமுக சொல்லிட்டு இருக்கு. ஆனால் அந்த கட்சியோட கூட்டணி இருக்கு. அந்த கட்சியோட கூட்டணி இருக்கும்போது ஏதாவது அவங்களுக்குள்ள ஏதாவது விமர்சனம் வருதா சொல்லுங்க. ஆனால் நீங்கள் இது இப்போ அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா இதில் கட்டு சோட்டில் கட்டின பெருச்சாளி மாதிரியில் போட்டு நோய் நோயின்றத அது வந்து ஏற்றுக்க முடியாது. அது ஏற்கனவே சொல்கிறேங்க, அது ஏற்கனவே சரி பல விஷயங்களில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாய் நீளம், அதே போல் நாக்கு நீளம், வாய் சவுடால், அதே போல் நாவடக்கல்ல இதுக்கெல்லாம் வாங்கி கட்டியிருக்கார் அவர். இப்போவும் சொல்கிறேன், இனிமேலும் ஏதாவது பேசினான்னா கண்டிப்பாக வாங்கி கட்டிப்பார். அதுக்கப்புறம் சொல்கிறேன், இதோட பேசுறது இல்லை, இதோட பேசுறது நிறுத்தணும், இதோட பேசுறது நிறுத்தணும். நீங்கள் ஏங்க பேசிட்டு பிறகு மன்னிப்பு என்னங்க, நடவடிக்கை எடுக்க வேண்டியது அமித்ஷாவும் நட்டவங்க அவங்களுக்கு தாங்க இதை நான் இந்த ப்ரெஸ் மீட் சொல்கிறேன் புரியுதுங்களா. அதனால் இதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவரை வச்சு நீ எப்படிங்க போய் ஒரு ஒரு கூட்டணி தர்மத்தை கடைபிடிச்சு கீழ் ஃபீல்ட் லெவலில் போய் ஒர்க் பண்ண முடியும் சொல்லுங்கள். இவரை பொறுத்தவரை வந்து எங்களோட கூட்டணி வேணான்றார். இவர் பிரைம் மினிஸ்டரே வரக்கூடாதுட்டார். நரேந்திர மோடி வர வராததுக்கு என்னென்ன பண்ண முடியும் அத்தனையும் பண்ணுறாரு. இவர் உண்மையிலே உளப்பூர்வமாக இவர் வந்து ஒரு ஹானஸ்டாக பிஜேபி லீடராக இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணோம், எங்களோட இணக்கமாக இருந்து இன்றைக்கி நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பெருமளவில் ஒரு செல்வாக்கு பெற்ற மிகப்பெரிய இயக்கம். ஏ எங்களுடைய இயக்கத்தினுடைய இது என்ன என்ன மரம் எங்கே செடி எங்கே சொல்லுங்கள். அதிமுக பொறுத்தவரை பெரிய ஆலமரம், பிஜேபி வந்து செடி. இது ஆலமரத்துக்கு கூட இருந்தால் தான் வந்து இல்ல இல்ல நாங்க வந்து அமித்ஷா நேற்று கூட மேடையில் வந்து ஒரு சிறந்த தலைவரா பாராட்டுறாரு. இப்படி விமர்சனம் பண்றது அவங்களும் கவனிச்சு தானே இருக்காங்க. அதாவது நேத்தது இப்ப இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்தது இல்லையா, இப்ப இதை வச்சு அவங்க வந்து கண்டிப்பா வந்து இல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அதுதான் கண்டனம் தெரிவிச்சிருக்கேன்ல இப்போ, அதுதான் தப்புன்ற அதுதான் தப்புன்னு சொல்கிறாது. எப்படி நீங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டு ஒரு ஒரு கூட்டணி கட்சியுடைய மிகப்பெரிய தலைவராக இருக்கின்ற அம்மா வந்து நீங்கள் விமர்சனம் பண்ண முடியும், அது ஏற்றுக்க முடியுமா? அது மற்ற கட்சிக்கு சூடு சொன்ன எல்லாமே இருக்கலாம் புரியுதுங்களா. நாங்கள் அப்படி கிடையாது புரியுதுங்களா. நாங்கள் அப்படி கிடையாது சரிதான, எங்கள் காலை மிச்சம் மிதிப்போம் அதான் சொல்கிறேன். எங்களுடைய சக்தினா எங்களுடைய வளர்ச்சி என்ன சொல்லுங்க. ஆ ஏங்க இப்ப வந்து இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து கூட்டணி பொறுத்தவரை தேசிய அளவில் வந்து உறுதி செய்யப்பட்டுவிட்டது. அப்போ மாநில தலைவர் கட்டுப்படணுமா இல்லையா? அப்போ ஒரு தேசிய அளவில் வந்து ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு கூட்டணியை நீங்கள் போய் அதை வந்து வில்லங்கம் பண்ணுற மாதிரி பண்ணால் யாருக்கு நீங்கள் வந்து அதை துரோகம் பண்ணுறீங்க? பிரைம் மினிஸ்டர் தான் துரோகம் பண்ணுறீங்க. அதுதான் சொல்கிறேன், அப்போ ஒரு ஒரு தேசிய தலைமைக்கு எதிராக நடந்தேன்னா தேசிய தலைமை தான் நடந்துருக்கீங்க. அது எங்கள் வேலை கிடையாது. அது இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேனாங்க, ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதி செஞ்சிச்சுன்னா ஒரு கூட்டணியை அந்த இந்த கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் ஒரு மாநில தலைவர் கட்டுப்படுவது தான் இயல்பு. அதுதான் காலகாலமாக நடக்கிற விஷயம். ஆனால் இவர் என்னமோ வந்து தனிக்காட்டு ராஜா மாதிரி வந்து நடந்தால் அந்த தேசிய தலைமை வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறோம் புரியுதுங்க. அதுதான் நான் சொல்கிறேன், இல்லை நாங்கள் எதுக்குங்க புகார் அளிக்கணும். அதனால் எங்களை பொறுத்தவரை இப்போ எங்கள் கண்டனத்தை தெரிவித்தாச்சு, வன்மையான கண்டனம் தெரிவித்தாச்சு. இனிமேல் மேற்கொண்டு முடிவு செய்ய வேண்டியது அமித்ஷாவும் நட்டவும் தான். ஓகே, யார் ஏங்க அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, 20 வருஷமாக அசம்பிளியில் ஒரு சீட்டு கிடையாது பிஜேபிக்கு. இப்போ 4 சீட்டு எப்படி யாரால் வந்தது? எங்களால் வந்தது, அது தெரிஞ்சுங்க. அதை நன்றி மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். எங்களோடு இருந்தால் தான் அவங்க வந்து பலம் புரிய, அது மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகே.